லிங்க் வேர்ட் க்ரோனாலஜி 1 2 3 அப்படின்னு என்னங்க சார் அதோடைய பேர் பேர் ஓகே லிங்க் வேர்ட் க்ரோனாலஜி 1 2 3ங்கிறது நம்ம வந்து ஒரு பேர் வைக்கிறதுக்கான ஒரு ஹெட்லைன் ஹெட்லைன் நமக்கு ஓகே அதாவது வந்து ஒரு பெயர் தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வந்து தடுக்கிறது வந்து தீர்மானிக்கிறதே பேர் பேர் தான் பேரில் வந்து நீங்கள் கரெக்டாக அதிர்ஷ்டம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபியூச்சரில் வந்து லைஃப் லாங்காக உங்களுக்கு வந்து எப்பவுமே அதாவது வந்து ஒரே மாதிரி நீங்கள் லைஃப்பை வந்து சைன் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் ஓ சரி சரி அதை வந்து இப்போ சப்போஸ் ஒருத்தர் படிக்கலன்னு வைங்க படிப்பே வரதில்லை அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்க அவருடைய டேட் ஆஃப் பர்த் தகுந்த மாதிரி அந்த புறநாலஜி மூலமாக ஒரு பேர் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன்னு வைங்க அவர் நல்லா படிப்பார் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சுட்டு போட்டல் வராது கண்டிப்பாக அந்த பேர் நேம் செஞ்சோம்னா நேம் சேஞ்ச் பண்ணால் மேக்ஸ் வந்துடும் மேக்ஸ் வந்துடுங்க இப்போ ஒரு பையன் வந்து 10th படிக்கிறார் அவர் சரிங்க அவர் வந்து எல்லாத்துலேயும் ஃபெயிலு எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆமாம் ஆமாம் எல்லாமே ஃபெயிலு சரிங்க அவர் வந்து அவர் நான் குவான்டேலுக்கு அவங்க ஃபாதர் வந்து சொன்னார் இந்த மாதிரி அவர் வந்து படிக்கிறது எல்லாத்தையும் ஃபெயில் மார்க் வாங்குறாரு அப்படின்னு அப்புறம் வந்து அவர் குவான்டேலி முடிஞ்ச உடனே ஒரு நேம் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் வந்து அந்த பேர் புறநாலஜிங்கிறது வந்து இப்போ அந்த பேர் வந்து ஆல் ஃபெயிலன்னா எல்லாத்துலையும் பாஸ் பண்ணுறதுக்கு ஆல் வின்னு மாற்றி கொடுத்தேன் அந்த பேரே ஆல் வின் ஆல் வின் அந்த பேரை வந்து ஆஃபேலில் அவர் யூஸ் பண்ண பின்னாடி ஆஃபேல் வரைக்கும் அவர் எழுதினார் போய் கெஜெட்லாம் மாற்றலை எழுதுனா போகுது நம்ம கொடுக்குற பேரை ரெகுலராக எழுதுனா போகுது ஆஃபேலில் வந்து 60% மேலே வாங்கினார் மார்க் எல்லாமே எல்லா சப்ஜெக்டில் 60% மேலே வாங்கிட்டார் ஓகே அதே பப்ளிக்கில் 80% மேலே வாங்கிட்டு 80% மேலே வாங்கிட்டார் படிக்காத ஒரு பையன் இப்போ பார்த்துக்கங்க சார்கிட்ட கேட்டு நானும் பேரை மாற்றி மேக்ஸில் சண்டம் எடுக்க போகிறேன் நீங்களே பார்த்துக்கங்க வீடியோ பார்க்குறீங்களே பார்த்துக்குங்க அதனால் ஸ்பேர் மூலிமா படிக்காத குழந்தைங்க கண்டிப்பாக நம்ம ஆரம்பத்துலேயே ஒரு குழந்தைக்கு பேர் வச்ச ஃபியூச்சரில் நல்லபடியாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருப்பாங்க ஓகே ரெண்டாவது ஒரு பெரியவர் வந்தார் சாப்பிட்ற அவர் சாப்பிடாம வந்தார் இப்போ சாப்பிடாமல் வந்தார் மறுபடியும் வந்து அவருக்கு என்னென்னா 2-3 நாளான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் 2-3 நாள் கரெக்டாக இருப்பார் அதுக்கு மேலே என்னென்னா அவருக்கு ரெகுலர் என்ன பண்ணார்னா அவர் செகண்ட் ஃப்ளோரில் கூடியிருக்கிறார் சார் எப்போ பார்த்தா மேலேருந்து குச்சிக்கலாம் குச்சிக்கலாம் இந்த மாதிரியே தான் எனக்கு அந்த எண்ணம் நெகட்டிவ் தாட்ஸாகவே இருந்திருக்கு அப்படியே இருந்தது அப்போ என்னென்ன ஒரு பயம் எனக்கு பயம் இருக்குதுங்க அது குச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பயமே வந்துட்டுருக்கு அப்படின்னு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அவருக்கு புறநாலஜி புறநாலஜி பயத்துக்கு வந்து ஆப்போசிட் வந்து டேர் டேர்ன்னா வந்து தைரியமான அவருக்கு வந்து அந்த 3 மாதம் அப்படியே இருந்தது அப்போ ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு பின்னாடி டேர்வின்ங்கிற ஒரு பேரை வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் ஓகே அந்த பேர் ஒரு வாரம் எழுதினார் அந்த ஒரு வாரத்துலேருந்து கம்ப்ளீட்டாக 1 இயர் ஆச்சும் வரவே இல்லை வரவே இல்லை ஆமாம் அந்த மாதிரி அப்புறம் அவர் ஃபோனில் வந்து ஒரு நாள் சொன்னார் ஃபோன்லேயும் சொன்னார் இங்கே வந்துன்னு சொன்னார் இந்த மாதிரி இருந்துச்சு நான் 1 வீக் நான் எழுதின பின்னாடி இந்த டேர்வின பெயர் யூஸ் பண்ண பின்னாடி எனக்கு அந்த சிம்டம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சரிங்க அதனால் என்னென்னா புறநாலஜிங்கிறது இப்படி தான் அதோ நோ அண்ணா இல்லைன்னு அர்த்தம் ஆனா இருக்குதுன்னு இப்போ இந்த புறநாலஜிங்கிறது இதுதான் அது மூலிமா இப்போ ஒரு நம்பர் வந்து நியூமராலஜி இருக்குது நியூமராலஜினா நம்ம அதிர்ஷ்டமான நம்பர் வைக்கிறது ஒரு 27 நம்பர் வைக்கலாம் 45 வைக்கலாம் இந்த மாதிரி அது வந்து நியூமராலஜி இது புறநாலஜி புறநாலஜிங்க இந்த அந்த அதிர்ஷ்ட எண்ணோட ஒரு புறநாலஜி இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேர்டை வச்சிங்களேன்னா அது புறநாலஜி மூலமாக ஒரு நியூமராலஜி ஒரு எண்களை சேர்க்கும் போது அவனுக்கு அதிர்ஷ்டமாக வந்துடும் அதனால் அதாவது ஒரு பேர் வைக்கிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து 2 எழுத்துக்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும் இனிஷியலில் ஓகே 2வது பிரமீடியன்கள் கரெக்டாக இருக்கும் ஓகே 3வது வந்து புறநாலஜி அது கரெக்டாக இருக்கும் 4வது சார்ட்டுங்கிறது இருக்குது சார்ட்டில் வந்து 1வது கட்டத்துலேயும் ஓகே அதில் 12 கட்டம் இருக்குதுன்னு வைங்க சரிங்க அதில் பர்டிகுலராக 6வது கட்டம் 12வது கட்டம் 8வது கட்டத்தில் ஒரு நேம் அந்த எழுத்துக்களே வராமல் பார்த்துட்டா நல்லது சரிங்க இதையெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பேர் வச்சா தான் அவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து ஃபியூச்சரில் வந்து சைன் ஆகிறது அதனால் எந்த அதாவது எனக்கு மேரேஜ் ஆகலை எனக்கு படிப்புறது இல்லை இல்லை வயசான காலத்தில் ஒரு கேட்பார் சார் உங்களுக்கு ஒரு பேர் மாற்றிக்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் வயசான காலத்தில் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன் எனக்கு பேரை மாற்றி ஆமாம் அப்படின்னு கேட்பார் ஆனால் வயசான காலத்தில் எதுக்கு பேரை மாற்றுறோம்னா அதிர்ஷ்டம் பண்ணுறோம்னா
அவங்க குழந்தையை வந்து அவங்கள நல்லபடியா காப்பாத்தணும். நல்லபடியா காப்பாத்தணும். கடைசி வரைக்கும் அந்த அதிர்ஷ்ட பேர் அவருக்கு மாத்திட்டோம்னு எந்த பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தை கவனிக்கலன்னு வைங்க கண்டிப்பா பேரை மாத்தணும்னு அவர் கவனிச்சிருவார். ஆமா. அதுக்கு தான் அந்த பெற்றோர்கள் எந்த வயசுல வேணுமானாலும் மாத்திக்கலாம். ஓ நிறைய பெற்றோர் பாருங்க கவனிப்பா இருப்பாங்களா? ஆமா ஆமாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து பேர் மாத்திட்டாங்களன்னா லைஃப் லாங்கா அவங்க கடைசி வரைக்கும் எல்லாமே காப்பாத்துவாங்க. ஓ சரிங்க சார். அதனால எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆகல, எனக்கு ப்ராப்பரான ஒரு ஜாப் கிடைக்கல, இல்ல எனக்கு வந்து ஜாப் இருக்குது மறுபடி ப்ரொமோஷன் கிடைக்கல, எல்லா வகையிலும் நம்ம ஒரு நியூமராஜி மூலமாகவும் புறராஜி மூலமும் ஒரு பேர் வச்சுட்டேன்னு வைங்க, எங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம். சரிங்க. அதனால பிறந்த குழந்தைக்கு வச்சுக்கலாம், மேரேஜ் ஆகிறதுக்கும் வச்சுக்கலாம், பிஸ்னஸ் மேனும் வச்சுக்கலாம், கம்பெனி நேமும் வச்சுக்கலாம். எல்லாத்துக்கு பேசிக்கே வந்து ஒரு நேம் தான். ஓகே. அதனால நேம் மூலமா அந்த அது புறநாலஜி மூலமா ஒரு நேம் செலக்ட் பண்ணி வச்சுன்னா நீங்க உங்க பெயர் மூலமா நல்ல அதிர்ஷ்டமா வந்து அது வந்து உங்க லைஃபை வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா மாத்தி ஒரு லைஃப் வந்து இனிமையா வாழ்றதுக்கு மிகவும் முக்கியமானது இந்த நேம். நேம். ஆமாங்க. ஓகேங்க சார். இப்ப எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஆமாங்க. இப்ப நம்ம சேனல் பாட்டு வரவங்க எல்லாத்துக்குமே நீங்க இந்த மாதிரி மாத்தி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாங்க. என்ன வேணுமோ என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாம் இல்ல எங்கிட்ட வரணும்னாலும் மாத்தி கொடுப்பேன். இல்ல இருந்தாலும் நீங்க உங்களுக்கு வந்து நியர்பை யாராவது இருந்தாலும் நீங்க மாத்திக்கலாம். மாத்திக்கலாம். எனக்கு வரணுங்கிறது இல்ல. பாத்துக்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் வந்து நீ எங்கிட்டதான் வரணுங்கிறது இல்ல, நீ வெளியும் கூட போய் இதை பண்ணி மாத்திக்கோ. மாத்திங்க அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்றாரு. அப்புறம் எஸ்கேச் பேர்ல வந்து எஸ்கேச் வரக்கூடாது. அது வந்து நோய்கள் அதிபர். ஓ எஸ்கேச் குமார் மாறன போராட்டம் இந்த மாதிரி பேர்ல புறநாலஜி இந்த மாதிரி நோ அண்ணா நோங்கிறது வந்து மனோகர் அது நோ வருது இல்ல அது ஒரு நெகட்டிவ் அந்த அது வந்து அந்த வைப்ரேஷன் வந்து கம்மியா இருக்கு எஸ்கேச்ல ஹரிசன் இதெல்லாம் நிறைய இருக்குது இன்னும் சொல்லிட்டே போலாம். ஆமா பாசிட்டிவா நிறைய வரலாம். பாசிட்டிவா நிறைய வரலாம். நிறைய பாசிட்டிவ் ஏஎன் வரலாம். ஒரு பேர்ல ஏஎன் ஓஎன் ஓஎன் இதெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன். பிஎம் பிஎம் சிஎம் சிஎம் இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வரலாம். அதெல்லாம் பாசிட்டிவ் நேம். வின் வின் விஎன் வின் லக்கி நேம் மூலமாக நீங்க எல்லா விதமான சகல வாழ்க்கையும் ஈஸியாக அடையலாம். இதுதான் இதனுடைய பேருனுடைய இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே. இப்போ சார் வந்து எல்லாமே சொல்லியிருப்பாரு, பேர் மாற்றத்தை பற்றி எல்லாமே வந்து சொல்லியிருப்பாரு. நீங்கள் யாராச்சும் மார்க்கு சப்ஜெக்டில் வந்து லோவாக வாங்கிட்டு இருக்கீங்க, இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு லைஃப்பில் அப்படிங்கிறவன் வந்து நீங்கள் சாரை வந்து கன்சல்ட் பண்ணலாம். சாரோட நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் ஸ்க்ரீன்லேயும் வந்துமே ஓடுது. இவங்களோட சாரோட லொக்கேஷன்லேருந்து அட்ரஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கோயம்புத்தூரில் தான், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் மெயின்லேயே தான் இருக்குது, கோயம்புத்தூரில் ஊட்டி மெயின் ரோட்டில் தான். ஓகேங்களா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சார் இன்னும் அடுத்தடுத்த பாட்டு நிறைய வரும், அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு இடத்துல பார்ப்போம். தேங்க்யூ.